இந்த வீடியோவில் விளையாட்டு உலகம் பாடத்தில் மீதியை பார்க்கலாம். இது வந்து இரண்டாம் வகுப்பு முதல் பருவ தமிழ் புக்கில் இருக்குது, பார்த்து பார்க்கலாமா? எழுத்தை நீக்கி சொல்ல எழுது. இதில் பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டங்களை நிரப்புக, அந்த இடங்களை கட்டத்தில் நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் நிரப்பணும். பிறகு இந்த இதில் ஒரு எழுத்தை நீக்கிட்டு கீழே வந்து எழுதணும் அந்த வார்த்தை. எதுலாமா? இப்போது இன்ச் கூட்டல் ஆ, அப்போது இல் கூட்டல் வந்து லூ, லூன்னு இதில் எழுதணும். இல் கூட்டல் ஏ லே, இன் கூட்டல் ஏ நே, இர் கூட்டல் ஐ ரை, இவ் கூட்டல் இ வி. அதே மாதிரி இ கூட்டல் இர் கூட்டல் ஊ ரூ. எழுதலாமா? எழுதிருங்க உங்கள் புக்கில். ஞா லூ லே நே ரை வி இ ரூ. இப்போ என்ன பண்ணணும், இதில் இந்த எழுத்தை அழித்தோடனே நமக்கு பூங்கொத்துன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதில் எந்த எழுத்தை அழித்தா நமக்கு எந்த வார்த்தை கிடைக்கி பார்க்கலாமா? இதில் மீன் தொட்டி, இதை அடிக்கணும். இதை அடிச்சிட்டா மீன் தொட்டி, சரியா? இதில் இதில் பாருங்கள் பௌர்ணமி, இதை அடிச்சிடணும். இதையும் அடிச்சிடணும், இதையும் அடிச்சிடணும். அடித்தா பௌர்ணமி. அடுத்தது மயில் தொகை, இதில் இதை அடிச்சிடணும். அடுத்தது நெய் தோசை, இதெல்லாம் அடிச்சிடணும். அடுத்தது பொன் வண்டு, இதை அடிச்சிடணும். இப்போ எழுதலாமா அந்த கோட்டில் பாருங்கள்? மீன் தொட்டி, பௌர்ணமி, மயில் தோகை, நெய் தோசை, பொன் வண்டு. பூங்கொத்து, மீன் தொட்டி, பௌர்ணமி, மயில் தோகை, நெய் தோசை, பொன் வண்டு. இவங்க பாருங்கள் பட்டியலை படி பிடித்ததை சுவை. இப்போ இதில் உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் இதில் ஒரு உணவகம் இருக்குது, ஒரு ஹோட்டலு, இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். முதல்ல படிச்சுட்டு உனக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்றலாம். சரியா? பிடித்ததை சாப்பிட முடியும். குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, அப்பம், இடியாப்பம், கேழ்வரக அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூல். இப்போ திரும்ப வந்து நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, அப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூல். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்களும் படிங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. சரியா? உங்களுக்கு எது வேணுமோ, இடியாப்பம் வேணுமோ இடியாப்பம் சாப்பிட்டுக்கலாம். அங்கே எல்லாமே இருக்குது, தேவையானது நம்ம நினச்சிடலாம், சாப்பிட்டுக்கலாம். சரியா? அடுத்து இது உள்ள போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அகரவரிசைப்படி சொல்லுங்கள், பரிசை பெறுங்க. இதில் வந்து அகரவரிசைப்படி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அகரவரிசைப்படி நீங்கள் என்ன செய்யணுமா, இதை சொல்லணுமா? அகரவரிசைப்படி அப்படின்னா என்னென்னா, முதல்ல வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து ஆவண்ணா, ஈனா, ஈயன்னா, எல்லாம் அவ் வரைக்கும் இருக்குது, கண்டுபிடிச்சி எழுதலாமா? பாருங்கள், அணில், ஆறு, இறகு, ஈச்சமரம், உப்பு, ஊமத்தம்பூ, எலுமிச்சை, ஏர், ஐப்பசி, ஒளிப்பெருகி, ஓனான், அவுடனம். திரும்ப சொல்லுங்கள், அணில், ஆறு, இறகு, ஈச்சமரம், உப்பு, ஊமத்தம்பூ, எலுமிச்சை, ஏர், ஐப்பசி, ஒளிப்பெருக்கி, ஓனான், அவுடனம். அதான் அ வரிசைப்படி, இதுதான் அகர வரிசை. சரியா? அடுத்து உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அங்கே விளையாட சொல்லியிருக்காங்க, நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. சரியா? உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டு விளையாடுங்க, நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க, விளையாட்டு உலகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரம்பரிய விளையாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு, கண்ணாம்பூச்சி, அந்த தட்டாங்கல், இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாண்டுருக்காங்க பிள்ளைகள். பந்து, கோழி, பம்பரம், கயிர்தாண்டுதல், சில விளையாண்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, என்னென்ன வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம பாடத்தில், ஃபஸ்ட்டு வந்து என்ன பாடம் படிச்சிருக்கோன்னு பாருங்கள். மைனா, வெடி, தோசை, ஆறு, கிளி, பூனை, யானை, வடை, நாய், ஏர். இது வந்து ஈரெழுத்து வார்த்தை தான், ரெண்டு ரெண்டு சொற்கள், ரெண்டு ரெண்டு எழுத்து சொற்கள். எடுத்து மூன்று எழுத்து சொற்கள் பாருங்கள், மேளம், சீப்பு, குதிரை, விசிறி, காகம், சேவல், பந்து, முதலை, நத்தை, முயல். அடுத்து நான்கு எழுத்து சொற்கள், குரங்கு, வானூர்தி, கண்ணாடி, பேருந்து, நெய் தோசை, கரும்பு, தேங்காய், வான்கோழி, வெள்ளம், ஐப்பசி, மயில். இது வந்து ஐந்து எழுத்து சொற்கள், மயில் தொகை, மீன் தொட்டி, பூங்கொத்து, பணியாரம்,
பழச்சாறு எலுமிச்சை மிதிவண்டி மசால் தோசை உண்டியல் நாட்காட்டி. இது வந்து ஆறு எழுத்து சொற்கள். இடியாப்பம், கட்டெரும்பு, மெழுகுவத்தி, பூரிக்கிழங்கு, சோளப்பெட்டு, பனிக்கூழ், ஈச்சமரம், ஒலிபெருக்கி, ஊமத்தம்பு, பல்லாங்குழி. சரியா? இப்போ இந்த இதெல்லாமே நம்ம இதுவரைக்கும் படித்த வார்த்தைகள். இதை உங்கள் நோட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி வச்சுடுங்க, சொல்லி சொல்லி பார்த்து எழுதுங்க. சரியா? அடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் வந்து ஒரு கலர் அடிக்கணும். இதுக்கு அழகாக கலர் கொடுத்துடலாம். கலர் கொடுத்துட்டு இந்த பட்டை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி தாளை வெட்டி செஞ்சு பார்க்குறது. இது வந்து மீன் பேப்பரில் மீன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அட்டையை வெட்டிட்டு இப்படி ஒரு கலர் கொடுத்துட்டீங்கன்னா மீன் மாதிரி ஆயிரும். அடுத்து தமிழ் எழுத்துக்கள். நமக்கு எவ்வளோ எழுத்து இருக்குங்கிறத பார்க்கலாமா, சொல்லி பார்க்கலாமா? இந்த எழுத்துக்களை நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அ ஆ சொல்லி பார்க்கலாம். அ ஆ இ ஊஏஏஐஓஓ ஔ. சரியா? அடுத்து இக்குங்க. இது வந்து உயிர் எழுத்துக்கள். இது வந்து மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்து பார்க்க போகிறோம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இப்போ மெய் எழுத்து பார்த்தாச்சு, உயிர் எழுத்து பார்த்தாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள். இதெல்லாம் அப்படின்னா இப்போ வந்து ஆயும் இக்கு. இப்போ அந்த உயிரெழுத்தை கொண்டு இக்கை வந்து சேர்க்க போகிறோம். ஆ கூட இக்கு சேர்த்தா க, கா, இ, கி, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. அதாவது இக்கு கூட ஆ சேர்த்தா க, ஆவணை சேர்த்தா கா, ஈனை சேர்த்தா கி. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் சேர்க்கும்போது இந்த எழுத்து உருவாகும். சரியா? அதே மாதிரி அடுத்து இங்கு. ஆ கூட எங்கு சேர்க்கும்போது ங, ங, நீ, நீ, ஊ, ஊ, ஏ, ஏ, ஐ, நோ, நோ, நவ். அடுத்து ச, இச்சு. இச்சு கூட ஆ சேர்க்கும்போது ச, சா, இச், ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. அடுத்து இஞ்சி. இஞ்சி கூட ஆ சேர்க்கும்போது ஞ, ஞா, நீ, நீ, நியூ, நியூ, நே, நே, ஞை, நோ, நோ, நவ். அடுத்து இட்டு. ட, டா, டி, டி, டு, டு, டே, டே, டை, டோ, டோ, டவ். அடுத்து இன்னு. ந, நா, நீ, நீ, நூ, நூ, நே, நே, நை, நோ, நோ, நவ். அடுத்து வந்து இத்து. த, தா, தி, தி, தூ, தூ, தே, தே, தை, தோ, தோ, தௌ. அடுத்து ந. ந, நா, நீ, நீ, நூ, நூ, நே, நே, நை, நோ, நோ, நவ். அடுத்து பாருங்கள் இப்பு. ப, பா, பி, பி, பூ, பூ, பே, பே, பை, போ, போ, பௌ. அடுத்து வந்து இம்மு. ம, மா, மீ, மீ, மூ, மூ, மே, மே, மை, மோ, மூ, மௌ. அடுத்து வந்து இ. ஏ, யா, இ, இ, யு, யு, ஏ, ஏ, ஐ, யோ, யோ, யோ. அடுத்து வந்து ர. இரு. ரே, ரா, ரீ, ரீ, ரூ, ரூ, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ. அடுத்து வந்து இல்லு. ல, லா, லீ, லீ, லூ, லூ, லே, லே, ஐ, லோ, லோ, லவ். அடுத்து வந்து இவ். வே, வா, வி, வி, உ, உ, வே, வே, வை, ஓ, ஓ, வௌ. அடுத்து இல்லு. லே, லா, லீ, லீ, லூ, லூ, லே, லே, லை, லோ, லோ, லவ். அடுத்து ல, இல். லே, லா, லீ, லீ, லூ, லூ, லே, லே, லை, லோ, லோ, லவ். அடுத்து இல்லு. லே, லா, லீ, லீ, லூ, லூ, லே, லே, லை, லோ, லோ, லவ். அடுத்து வந்து இரு. ரே, ரா, ரீ, ரீ, ரூ, ரூ, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரவ். இன்னு. நே, நா, நீ, நீ, நூ, நூ, நே, நே, நை, நோ, நோ, நவ். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாருங்கள், எழுதி எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மனசில் ஆகும். சரியா? சரியா ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாமா?